டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஒன் பாயிண்ட் ஃபோரில் செவன்த்து சம் பார்ப்போம் கொஸ்டின் வாசிக்கிற பாருங்கள் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸஸ் ஸ்டேட் வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ் ஆர் நாட் அது வந்து பைஜெக்டிவாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் நம்மளோட ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது வந்து பைஜெக்டிவாக இல்லையான்னு சொல்லிட்டு ஓகே பைஜெக்டிவ் அப்படின்னு சொன்னால் என்னான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒன் டொன் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் அதுதான் வந்து பைஜெக்டிவ் ஒன் டொன் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் அது பாருங்கள் டிஸ்டிங் எலமெண்ட் ஆஃப் ஏ ஹேவ் டிஸ்டிங் இமேஜ் இன் பி அதாவது ஏவில் இருக்கிற எல்லாத்துக்குமே இமேஜ் பின்னு வந்திருக்கணும் எவ்ரி எலமெண்ட்ஸ் இன் பி ஹாவ் எ ப்ரீ இமேஜ் டு இ அதாவது ஏவில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இமேஜ் பின்னு வந்திருக்கணும் அதேமாரி பியில் இருக்கிற எல்லாத்துக்குமே பிரிய இமேஜ் இருந்திருக்கணும் ஓகேங்களா ஏ வந்து பிரிய இமேஜ் பி வந்து இமேஜ் ஓகேங்களா ஓகே அதாவது ஏவில் இருக்கிற எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்கணும் அதேமாரி பியில் இருக்கிற எல்லாத்துக்குமே பிரி இமேஜ்னு இருக்கணும் ஓகேங்களா அப்படி இருந்தால் அது வந்து பைஜெக்டிவ் த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு சொன்னால் ஏவில் இருக்கிற எல்லாத்துக்குமே இமேஜ் வந்துடணும் அதுதான் கண்டிஷன் பைஜக்டிவ் ஃபங்க்ஷன்னால் பியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஏவில் வந்து ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும் அவ்வளோதான் இது மட்டும் புரிஞ்சால் போதும் ஈஸியாக போட்டுடலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஃபங்க்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த சம் கேட்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா பைஜெக்டிவ் அப்படின்றது வந்து ஃபங்க்ஷன் மாதிரி அதனால் பியிலேருந்து இமேஜ் இருக்கணும் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன் சொல்யூஷன் இப்போ நமக்கு கண்டிஷன் பாருங்கள் ஃபங்க்ஷன் பாருங்கள் ஃபங்க்ஷன் ஆர் டூ ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர் டூ ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸு வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று டூ எக்ஸு ப்ளஸ் ஒன்று அப்போது நம்ம எக்ஸுக்கு ரியல் நம்பர் எந்த நம்பர் வேணாலும் கொடுத்தாலும் ஆன்சர் வந்து பிக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் ஒரு ரியல் நம்பராகவே வரணும் ஓகேங்களா நான் ஒரு மூணு நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன் பெருசாக தேவையில்ல எக்ஸுக்கு வந்து ரியல் நம்பர் மைனஸ் ஒன்றுன்னு எடுக்கிறேன் மைனஸ் ஒன்றுன்னு எடுத்தால் எஃப் வந்து மைனஸ் ஒன்றுன்னு சொல்லி போட்டால் டூ மைனஸ் ஒன்று வந்து ப்ளஸ்ஸு ஒன்று அப்போது மைனஸ் டூ மைனஸ் டூ ப்ளஸ் 1, equal to, நமக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் ஒன்று வந்து நான் ஜீரோன்னு எடுத்துக்கிறேன் F, வந்து ஜீரோ டூ ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஸோ ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் ஒன்று ஓகேங்களா அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் எஃப்பில் வந்து 1, ஒன்று அப்போ டூ ஒன் ப்ளஸ் 1 ஈக்குவல் to 1 டூ இஸ் டூ டூ ப்ளஸ் 1, வந்து 3. ஓகேங்களா இதில் பாருங்கள் இதில் வந்து ஒரு ஜீரோ வரல கரெக்ட்டுங்களா இந்த இடத்துல கேப்பில் ஜீரோ இல்லை இந்த கேப்பில் வந்து 2 இல்ல. ஓகேங்களா இப்போ டூ ஜீரோ வர மாதிரி இதில் என்ன போட்ட ஜீரோ வரும் ஆக்சுவலாக ஒன் பை டூ அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன் பை டூன்னு எடுக்கிறேன் f வந்து மைனஸ் ஒன் பை டூ அப்போது நமக்கு இன்ன இங்க வருது டூ மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன்று டூ டூ கேன்சலு அப்போது மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் 0, ஸீரோ ஓகேங்களா மேரி, இந்த இடத்துல பாருங்கள் 2 வரணும் ஓகேங்களா டூ பேலன்ஸாக இருக்குது அப்போ டூ ஒன்று நம்ம இந்த இடத்துல என்ன சப்ஸ்கூட் பண்ணணும் ஒன் பை டூ சப்ஸூட் பண்ணணும் கரெக்டுங்களா எக்ஸு ஈக்குவல் டு ஒன் பை டூ எஃப்ல வந்து ஒன் பை டூன்னு சப்ஸூட் பண்ணால் நமக்கு வந்து டூ ஒன் பை டூ ப்ளஸ் ஒன்று டூ டூ கேன்சல் நம்மளுக்கு ஒன் ப்ளஸ் ஒன்று வந்து டூ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துடும் ஸோ நான் இங்கே ஏழை டயக்ராம் போகிறோம் பாருங்கள் இது வந்து ஏ இது வந்து b, f of x மைனஸ் ஒன்று அடுத்தது மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை டூ அடுத்தது ஜீரோ ஒன்று ஒன் சாரி ஒன்றுக்கு முன்னாடி ஒன் பை டூ ஒன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் அதுக்கு அடுத்தது ஒன் டூ த்ரீ சும்மா ஜஸ்ட்டு ரியல் நம்பர்னாக்கே மைனஸ் இன்ஃபினிட்டி டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டி நம்ம என்ன நம்பர் ஒன்றாலும் எழுதிக்கலாம் ஓகேங்களா மைனஸ் ஒன்றுக்குன்னு மைனஸ் ஒன்னே ஓகேங்களா அடுத்தது மைனஸ் ஒன் பை டூக்குன்னு ஜீரோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ ஜீரோ அடுத்தது ஜீரோவுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன் பை டூக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் டூனு கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்றுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் த்ரீனு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ நம்ம பீல எந்த நம்பர் போட்டாலும் அதுக்கான ஈ கண்டிப்பாக எழுத முடியும் அதனால் இட் இஸ் இஸ் பைஜெக்டிவ் டிவ் ஃபங்க்ஷன் ஓகேங்களா இட் இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் செகண்ட் சிம்பிளமாக செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் நம்மளுக்கு அது ஃபங்க்ஷன் வந்து எஃப் வந்து ஆர் டூ ஆர்ன்னு தான் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி எஃப்ஆஃப் எக்ஸு வந்து நம்மளுக்கு த்ரீ மைனஸ் ஃபோர் எக்ஸு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸு ஸ்கொயர் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸுக்கு வந்து மைனஸ் ஒன்றுன்னு சொல்லிட்டு சப்ஸேட் பண்ணுறேன் மைனஸ் ஒன்றுன்னு சொல்லிட்டு சப்ஸ்டேட் பண்ணால் கு மைனஸ் 1 3 மைனஸ் ஃபோர் <laughs> Minus –1 ஒன் ஸ்கொயர் அப்போ என்ன வந்துடும் ஸ்கொயர்ன்னு வந்துடும் இது த்ரீ மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு மைனஸ் வந்துடும் ஒன்றுக்கு ஆன்சர் வந்துருச்சுங்களா அடுத்தது வந்து x வந்து ஜீரோன்னு சொல்லிட்டு சப்சிட் பண்ணுவோம் அடுத்தது எஃப் ஜீரோ ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் ஃபோர் இந்த இடத்துல ஜீரோ அடுத்தது 3 – மைனஸ் ஜீரோ வந்து நம்மளுக்கு த்ரீனு வந்துச்சு ஓகே இதில் ஒன்று மைனஸ் ஒன்றுக்கும் த்ரீக்கும் நடுவில் கேப் இருக்குது அப்போ என்ன இருக்குதுன்னா நம்மளுக்கு வந்து ஜீரோ ஒன்று 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 ரெண்டு வரணும் ஓகேங்களா ஜீரோ ஒன்றும் ஒன்று ஒன்று ரெண்டு வரணும் இது மூணும் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம் ஏதாவது நம்பர் போட்டால் வருதான்னு பார்க்குவோம் ஓகேங்களா இதில் எந்த நம்பர் போடலாம் த்ரீ மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இங்களா இந்த இடத்துல ஜீரோன்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால் திரு வந்துச்சு அப்போது நம்ம ஒன் பை டூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் ஒன் பை டூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒன் பை டூ அப்போ ஒன் பை ஃபோர்னு வந்துடும் ஃபோருக்கு ஃபோர் கேன்சல் அப்போ இங்கே வந்து ஒன்றுன்னு வந்துடும் கரெக்டுங்களா அப்போது ஒன் பை டூ எடுப்போம் எஃப் சாரி ஒன் பை டூ ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் ஃபோர் ஒன் பை டூ தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும் த்ரீ இது ஃபோர் ஃபோர் கேன்சல் வந்துடும் ஃபோர் ஒன் பை ஃபோர்னு வந்துடும் ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் கேன்சல் ஆகிடும் ஸோ நமக்கு வந்து த்ரீ மைனஸ் ஒன்று வந்து டூ டூ வந்துடுச்சா முடிஞ்சது அடுத்தது வந்து ஒன்று வரணும் ஒன்றுன்னு இந்த இடத்துல த்ரீ இருக்குது இது வந்து ஃபோர்னு ஒன்று இருக்குது கரெக்டுங்களா இங்கே த்ரீ இது வந்து ஃபோர் இந்த இடத்துக்கு எந்த நம்பர் போட்டால் நமக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னு பார்ப்போம் எந்த நம்பர் போட்டாலும் வராது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள் த்ரீ பை டூனாக்கா இது நைன் வந்துடும் சரிங்களா அடுத்தது எந்த நம்பர் போட்டாலும் த்ரீ இது வந்து ப்ரைம் நம்பர் பிரைம் நம்பருன்றத வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஸோ இதுக்கு மேலே இது ஒர்க் ஆகாது ஓகேங்களா அப்போது ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதேமாரி ஃபோ இங்கே வந்து த்ரீ இருக்குது இங்கே வந்து ஃபோர் இருக்குது ஃபோரும் த்ரீயும் வந்து சப்ராக்ஷன் பண்ணவே முடியாது சப்ராக்ஷன் பண்ணால் ஏதாவது ஒரு வேல்யூ வந்துடும் இந்த இடத்துல த்ரீனு வரவே வர வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு ஏன்னா இங்கே ஸ்கொயரில் இருக்குது ஓகேங்களா அதனால் ஒன்றும் ஜீரோவும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஓகேவா பட்டாகராம் போகிற பாருங்கள் ஓஃபெக்ஸு இது வந்து ஏ இது வந்து பி ரியல் நம்பர் நம்ம இது வந்து மைனஸ் ஒன் அடுத்தது வந்து ஜீரோ ஒன் பை டூ ஒன் அப்படின்னு எடுத்துப்போம் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதேமாதிரி மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம் மைனஸ் ஒன்றுக்கு நமக்கு வந்து மைனஸ் ஒன்னே வந்துச்சு அடுத்தது ஜீரோவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் த்ரீன்னு வந்துருக்கு ஓகேங்களா அடுத்து ஒன் பை டூக்கு வந்து டூன்னு வந்துடுச்சு அப்போது பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஜீரோவும் ஒன்று நின்றுடுச்சு ஓகேங்களா இதுக்கு வந்து ப்ரீ இமேஜ் இல்லை கண்டுபிடிக்கவும் முடியாது அதனால் இட் இஸ் இட் இஸ் நாட் பைஜக்டிவ் ஃபங்க்ஷன் ஓகேங்களா இட் இஸ் நாட் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும்